ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஸ்போர்ட்ஸ் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேமியா கடலப்பருப்பு பாயாசங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோவில் பார்த்தலாம். வீடியோக்கு போகும்போது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ சேமியா கடலப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பை வேக வச்சுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடலப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கடலப்பருப்பை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் இருக்க தண்ணியை இப்போ வடிச்சுக்கலாம். கடலப்பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்தாச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, டைட்டாக நம்ம தேய்ச்சி பார்த்தா நர நரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நர நரன்னு அரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்காது, பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துலாம். சேமியா கடலப்பருப்பு பாயசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே பார்த்தீங்கன்னா சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்து ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு லைட்டாக கோல்டன் கலர் வர அளவுக்கு இப்போ வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் லைட்டாக சவுந்து வந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு சேமியாவை வறுத்து விட்டுக்கணும். இதோடவே பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துக்கலாம். பாலுடைய அளவு பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால், நான் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் இது. இப்போ 2 கப் பால் சேர்த்தாச்சு. இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துக்கட்டும். ஒரு கொதி வந்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலப்பருப்பு வேக வச்சு மிக்சியில் போட்டு நர நரன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு 2 நிமிஷம் கொதிச்சுக்கட்டும். பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. சேமியாவும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் 1 கப் அளவுக்கு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நான் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட் இல்லைன்றதுனால அப்படி சேர்த்துக்கிறேன். டஸ்ட் இருக்க மாதிரி இருந்தால் அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு வெள்ளம்லாம் கரைஞ்சிக்கட்டும். கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவில் இப்போ நெய்யில் வறுத்துக்கலாம். கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாச்சு. இப்போ நெய் சூடாகட்டும். இப்போ நெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ வறுத்து விட்டுக்கலாம். சவந்து வரட்டும். பாருங்க முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்து விட்டுக்கலாம். வறுபடுச்சு. இப்போ பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். இதோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
கலந்து விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா கடாய் வச்சாச்சு, அதே கடாய் வச்சாச்சு, முந்திரி திராட்சை வறுத்த கடாயே வச்சாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கு, சேர்த்துக்கலாம். சேர்த்து செவக்க வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் லைட்டாக கலர் மாறிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு செவக்க கலர் மாறிக்கணும். இப்போ நம்ம இதே எடுத்து பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ டேஸ்டான சேமியாக கடலப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சாய்கிஸ் ஃபுட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.